ஹாய் வணக்கம், வெல்கம் டு தி பீல். நான் தான் அவர் பேசிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ற போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்மி K20 Pro. இதுல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MIUI. உங்களுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன், ரெட்மி யூசர் ஆயிருந்தா. ஸோ எனக்கு பிடிக்காத அந்த ஒரு விஷயத்தை தூக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுதான் பிக்சல் ஓஎஸ். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். விதவுட் ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆமாங்க, இப்போ என் ஃபோனில் வந்துட்டு பிக்சல் ஓஎஸ்ஆர் ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது கூகுள் பிக்சல் ஃபோனில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் இப்போ MIUI இருந்த ரெட்மி K20 Pro ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ட் 4 days நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஆப்ஸுமே ஒர்க் ஆகுது, இன்க்ளூடிங் பேங்கிங் ஆப்ஸ். கஸ்டம் ரோம்ஸில் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆப்ஸ் தான். ஆஸ் யூ கேன் சி, பேங்கிங் ஆப்ஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த ஓஎஸில் நான் யாருக்கு வேணால் மணி அனுப்பவும் முடியும், யார் வேணால் எனக்கும் மணி அனுப்பலாம். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு கஸ்டம் ரோம்னா நான் இதை தான் சொல்லுவேன், பிக்சல் ஓஎஸ். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் நான் தேடி தேடி பார்த்தேன். ஒரு வீடியோஸில் பாதி தான் சொல்லியிருந்தாங்க, மிச்ச வீடியோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ இப்படி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ வேணும், நம்ம தமிழ் மக்களுக்காக வேணும் அப்படின்னு யோசிச்சதான் இந்த வீடியோ. முக்கியமாக எல்லா வீடியோஸுமே கர்மம் பிடிச்ச வடக்கன் பாஷையில் தான் இருக்குது, நம்ம பாஷையிலையோ இங்கிலீஷ்லையோ இல்லவே இல்லை. ஸோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தமிழில் போடலாமே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க நம்ம ஃபுல்லாக டீப் டைவ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது ரெட்மி K20 Pro மட்டும் இல்லை, எந்த ஒரு ரெட்மி டிவைஸ்க்கு இருந்தாலும், எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸாக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு சில ஸ்டெப்ஸாக வேரி ஆகும், அந்த என்னென்ன ஸ்டெப்ஸ்னு நான் சொல்லிடுவேன், அதை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா, வாங்க போகலாம். உங்கள் மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு அபவுட் ஃபோனில் MIUI வெர்ஷனில் ஒரு 5 times டைப் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்துடும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா கூகுள் கீழே அடிஷனல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுல இருக்கும். இங்கே நீங்கள் 2 விஷயத்தை ஆன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து OEM அன்லாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய லேப்டாப்பையும் உங்களுடைய மொபைலையும் கனெக்ட் பண்ணி அன்லாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அந்த கனெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா USB டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கீழே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிடும். அடுத்ததாக நம்ம லேப்டாப்பில் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக லேப்டாப்பில் en.miui.com அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் ஒரு டூலை டவுன்லோட் பண்ணும். அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கிட்டு அதில் பேட்ச் அன்லாக் அப்படின்ற ஒரு EXE அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா உங்கள் MIUI அக்கௌண்ட் கேட்கும். இது கண்டிப்பாக தேவை. ஸோ இது வந்து எம்ஐ ஃபோன்ஸுக்கு. இதே உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் பூட்லோடர் அன்லாக் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க, இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணால் நிறைய வீடியோ வரும், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ நான் லாகின் பண்ணுறத வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணுறேன். நீங்கள் எந்த இமெயில் கொடுத்துருக்கீங்களோ இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். உங்களுடைய லாகின் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த இதை நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைல் சைடுக்கு வரணும். அதை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுடைய வால்யூம் கீ, டவுன் கீயும் உங்களுடைய பவர் கீயும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பூட் அப்படின்ற ஒரு மோடுக்கு போகும். இந்த மோடுக்கு போனதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் யூஎஸ்பியை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபோனோட நீங்கள் அதை கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் லிங்க் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, என்னுடைய டிவைஸ்க்கு பக்கத்தில் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்லாக்டு அப்படின்ட்டு இருக்குது, ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுடைய ஃபோனில் வந்து லாக்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே அன்லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அன்லாக் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய பவர் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும். அதில் நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக் அப்படின்றது வந்து அன்லாக் ஆகிருக்கும். ஸோ இதனால் நீங்கள் பூட்லோடர் அன்லாக் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணும், பிக்சல் ஓஎஸ். ஸோ இதனுடைய லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துட்றேன். அதுக்கு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா என்னுடைய ஃபோன் ரெட்மி K20 Pro. ஸோ உங்களுக்கு எந்த ஃபோன் இருக்கோ அதுக்கு தேவையான நீங்கள் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் நான் 11+ எடிஷனை டவுன்லோட் பண்ணுறேன். அதாவது ஆண்ட்ராய்ட் 11+ எடிஷன். இதுக்கும் 11க்கும் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துனீங்க அப்படின்னா சர்வர்லேருந்து டவுன்லோட் லிங்க் வந்துடும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 1.5 GB டவுன்லோட் ஆகிடும்.
நெக்ஸ்ட் வந்து TWRP இன்ஸ்டால் பண்ணும். நீங்கள் உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில். ஸோ TWRP இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது, பட் இது வந்து ஒரு டூல். ஸோ இந்த டூல் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா Redmi K20 Pro ரெக்கவரி ஃப்ளாஷர் .pat அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். TWRP எதுக்குன்னா OS நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரோல் பேனலில் ப்ளூ கலரில் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் ஏதாவது ஒரு கீயை கொடுத்து என்ட்ரு அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஃபோனையும் உங்களுடைய லேப்டாப்பையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நமக்கு தேவை. ஸோ 1 என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பண்ண சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் திரும்ப பண்ண சொல்லும். யூஸ்பி டிபக்கிங் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோனை இது வந்து டிடெக்ட் பண்ணும், எனக்கு வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பூட் மோடுக்குள்ளே போகும். அதாவது நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒரு பொம்மை படம் போட்ட மோடு அதுக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு வந்தது என்ட்ரு அமுக்குனீங்க அப்படின்னா TWRP-ஐ வந்து ரெக்கவரி ஆப்ஷனை வந்து ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா தான் நம்ம TWRP இன்ஸ்டால் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப ஒரு என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா TWRP இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம், என்ட்ரு என்ட்ரு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோன் TWRP-க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்படி போகலை அப்படின்னா நீங்கள் வால்யூம் அப் பட்டனையும் பவர் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா TWRP-க்குள்ளே உள்ளே போயிடும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை ஃப்ளாஷ் பண்ண வைப் பண்ணணும். நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சே ஆகணும், எல்லா டேட்டாவும் டெலிட் ஆயிடும். ஸோ வைப்புக்குள்ளே போயிட்டு அட்வான்ஸ்ட் வைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் 4 இதை கிளிக் பண்ணி ஸ்வைப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டேட்டாவும் வைப் ஆக ஆரம்பிச்சிடும், இன்க்ளூடிங் த ஓஎஸ். அதுக்கப்புறமா பேக் பண்ணிடணும். இன்ஸ்டாலை கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்றதுக்குள்ள தான் நம்ம வந்து இப்போ பிக்சல் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸை கிளிக் பண்ணி இங்கே ரைட் ஸ்வைப் பண்ணால் போதும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் 4 இதை மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ணி வைப் பண்ணணும், இன்டர்னல் ஸ்டோரேஜை வைப் பண்ணாதீங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டமை ரீபூட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ரீபூட் பண்ணீங்க அப்படின்னா ரெட்மி லோகோ வந்துட்டு கூகுள் லோகோ வந்துடும். அவ்வளோதாங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். பூட்லோட் அன்லாக் பண்ணும், TWRP வச்சுக்கணும், உங்களுடைய ஓஎஸை டவுன்லோட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ஒர்க் ஆகாது, அதில் ஒரு பக் இந்த ஓஎஸில். ஸோ அதை சூம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த ஃபோனில் பிரச்சனை. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்தே ஆகணும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஓஎஸ்லாம் நீங்கள் வந்துட்டு அன்லிமிட்டெட் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஸ்டோரேஜ் வந்து கூகுள் ஃபோட்டோஸ்க்கு தருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோனில் வந்துட்டு கூகுள் ஓஎஸ் தான் போட்டிருக்கோம். இதனால் நம்ம ஃபோனை பிக்சல் ஃபோனாகவே கூகுள் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் அப் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃப்ரம் திஸ் பிக்சல் டிவைஸ் இஸ் ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டட் அப்படின்றது நம்மளுடைய ஃபோட்டோஸில் பேக்கப் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா சொல்லும். ஸோ இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை, ஸ்டெப்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாறினோடனே எப்பயுமே நீங்கள் ஒரு ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஸும் டிலீட் ஆகிடும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நான் பேங்கிங் ஆப்ஸ் என்னுடைய ஃபோன்பே ஜிபே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணேன், அதில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மெசேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக போகும் தெரியுமா. அந்த மெசேஜ் எனக்கு போகவே இல்லை, ஏர்டெல்ல இருந்து எனக்கு போகவே இல்லை. ஐயோயோ என்னடா, ஏர்டெல்லேருந்து போகவே மாட்டேங்குது, கருமம் நம்ம இந்த புது ஓஎஸ் போட்டதுனால தானா என்னமோ. ஏற்கனவே நான் என்னுடைய மோட்டரோலா டிவைஸில் வந்துட்டு பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் ஆகலை, நான் கஸ்டமரம் போட்டதுனால அதே மணிக்கு இது ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தால் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க்கே ஆகல. ஏர்டெல்லேருந்து மற்ற மெசேஜஸ்லாம் போகுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்குலாம் அனுப்பலாம், இந்த மணிக்கு சர்வீஸ் மெசேஜஸ் மட்டும் போகவே மாட்டேங்குது, என்ன அப்படி யோசிக்கிட்டே இருந்தேன். ஸோ நிறைய இடத்துல படித்தப்போ இது வந்து சிம் ப்ராப்ளமாக இருக்கலாம், எஸ்எம்எஸ் சென்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம், நீங்கள் போய் வேறு சிம் மாற்றுங்க, இல்லைனா புதுசாக ஏர்டெல் சிம் வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நான் பேசாமல் இந்த ஏர்டெல் சிம் தூக்கி போட்டு ஜியோலேயே மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ அவங்களுக்கு போயிட்டேன். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு என்ன ப்ரோ என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் 49 ருபீஸ்க்கு தான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் ப்ரோ, இன்கமிங் கால் வரதுக்காக மட்டும் ரீசார்ஜ் பண்ணியிருந்தா, பேக் எதுவும் போல நான் ஜியோ சிம் வச்சிருக்கேன் அதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ப்ரோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெலாம் போட்டால் உங்களுக்கு சர்வீஸ் மெசேஜஸ்லாம் ஆக்டிவேட்டே ஆகாது, நார்மலாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் மெசேஜஸ்லாம் ஆக்டிவேட்டே ஆகாது, அதுக்கு நீங்கள் 199 இல்லை 149 பேக் போடணும் அப்படின்னாங்க அப்படின்ற மாதிரி கெட்ட கிட்ட பார்த்தியா வாயில் வந்துச்சு. ஸோ ஏர்டெல் சிம் தலையை சூக்கி போட்டு ஜியோ சிம் போட்டுவிட்டேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேசிக்காக சொல்லணும்னா இந்த கஸ்டமர் நம்மள அடிச்சு நான் 100% கேரண்டியாக சொல்லுவேன்,
ஒரு பிரச்சனையும் கூட நான் பார்க்கல. கேமராலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் நம்பி இன்ஸ்டால் பண்ணலாம். பிக்சல் ஓஎஸ் ஆசமாக இருக்குது, பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வெறித்தனமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. இஸ் ராவல் ஃப்ரம் பிகர் தமிழ். டாட்டா பை. சி யூ. டேக் கேர்.